மனசுல ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம், ஆனா அதை நீங்க காமிக்கிற வேகத்துல எனக்கு அசிங்கமா அவமானமா ஏற்படக்கூடாது. புரியுதா? புரியுது. உங்களுக்கு ஆயிரம் ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கலாம், ஆனா நடைமுறையில் அது சாத்தியமா இல்லையான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும்.
பிரபல இருக்கிற சண்டையாலையும் ராஜரத்னம் பிரிஞ்சிருக்கும். மனசோட்டு சொல்லுங்க, என்ன பண்றதுல நியாயமா இருக்கு? நான் இப்ப உங்கள்கிட்ட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் லீலாவை நான் மனசார விரும்புறேன். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அதை எல்லாமே முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, என்னோட ஆசையெல்லாம் அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டேன். அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா நிம்மதியும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. சத்தியம், என்னால் அவளுக்கு இனிமேல் எந்த தொந்தரவும் வராது. நீல கிட்ட எப்படியாவது இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னால முடியல. எனக்கு பதிலாக நீங்க இதை அவர்கிட்ட சொல்லுவீங்களா பிளீஸ் விட்டுதல செல்வம்? உன்ன மாதிரி ஒரு நல்லவனை மருமான அடைய என் மாமனை கொடுத்து வைக்கல. அவருக்கு என்ன மாதிரி மாணிக்க மாதிரி உபத்திரம் முடிச்சவன் தான் வந்து வாப்பான். அவர் தலையில அப்படித்தானே நம்ம என்ன பண்ண முடியும் செல்வம்? கிடைக்கும்னா முடிச்சு வந்து பார்க்கலாம், கிடைக்காதுன்னா அதை விட்டுட்டு ஏதாவது நல்ல வழியை பார்க்க வேண்டியதுதான். என்ன உங்களுக்கு என்னாச்சு? மாமாவோட பிடிவாதம் ஏதாவது புரிச்சு முடியும். லீலா மனசு மறந்து கூட ஓரளவுக்கு சீரழிச்சுக்க முடியும். கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன், எப்போ எவ்வளவு நம்பிக்கையோட தைரியமா பேசுவீங்க? உண்மையிலே சொல்றேன், வாடா ஒரு கை பார்த்துலான்னு என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போவீங்கத்தான். கடைசி எங்க அப்பா சில எதிர்பார்த்து வந்து அங்க இருக்காரு அம்மாவை முதல்ல போய் பாருங்க. சரிங்க.
ராமசாமி ரமேஷோட அப்பா. ஐயா மல்வகை தானே பாருங்க. உட்காருங்க. மிஸ்டர் ரமேஷ் எதுக்காக ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்க? இவ ரோட்ல போற ஒரு பொண்ண கைய பிடிச்சி இழுத்து யூடி சிங் பண்ணிருக்கான். என்ன அப்படியே வளர்த்து வச்சிருக்கீங்க? மேடம் அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லீங்க. நாங்க ரொம்ப நல்ல குடும்பம். சிட்டில நான் ஒரு முக்கியமான ஆளு. மார்க்கெட்ல அசோசியேஷன் தலைவராகவும் இருந்திருக்கேன். பெரிய இடமாவே இருங்க. பெரிய இடமா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. இப்படி ரோட்ல போற பொண்ண வழிமறிச்சு கல்யாணம் பண்ண என்ன அர்த்தம்?
உனக்கு என்ன தைரியம் தான் ஏன் வீட்டுக்குள்ளேயே வருங்க? எதுக்கு ஆண்டி ப்ளீஸ் கோச்சுக்காம நான் சொல்றதை கேளுங்க. எங்க அண்ணனை நிர்மலா போலீஸ்ல மாட்டி விட்டுட்டான். என்னது, நிர்மலா உங்க அண்ணனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாளா? ஆமா ஆண்டி, அண்ணன் நிர்மலாவை எதேச்சியா ரோட்ல பார்த்து பேசியிருக்காரு. அதுக்குள்ள நிர்மலா யூடிசின்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவளை பொண்ணா பெற்றதுக்கு இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கான். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனை போலீஸ்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிர்மலா வந்து சொன்னாதான் விடுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நிர்மலாவை என் கூட அனுப்பிவிங்க. அப்பா கூட வெளியிலதான் இருக்காரு. ஓஹோ, வெக்கம் கேட்டு போய் வீட்டு வாசல் வந்து நிக்கிறாரோ? அன்னைக்கு என்னையும் என் பிள்ளை வீட்டுக்காரங்களை விரட்டுற மாதிரி விரட்டினாருல, இன்னைக்கு என் வீட்டு வாசல்லயே வந்து நிக்கிற நிலைமை வந்துருச்சு இல்ல? ஆண்டவன் ஒரு பேருதான், சும்மா இருக்க மாட்டான். ஆண்டி இப்படி பழி வாங்குற மாதிரி பேசாதீங்க. அண்ணனை போலீஸ்ல அடிப்பாங்க. எனக்காகவாவது நிர்மலாவை என் கூட அனுப்பிவிங்க ப்ளீஸ். ஏன் கேட்க மாட்டேன்? உங்க அண்ணன் எங்க நிர்மலா வாழ்க்கை சீரழிச்சால அவனை போலீஸ் அடிச்சு உதைக்கட்டும், அவன் கை கால உடைக்கட்டும். அவனை வீட்டுல படுக்க வச்சு எங்களை அவமானப்படுத்துறதுக்கு உங்க அப்பனை ஆத்தாலும் அதை பார்த்து துடிக்கணும். அதுதான் நீங்க எங்களுக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம். என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி எங்க அப்பா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. ஓ, நிறையவே செஞ்சிருக்காரு. அதுக்கெல்லாம் தான் சேர்த்து வச்சு ஒன்னு அவமானப்படுத்திட்டாரு. அப்படி என்னமா நன்றி வேண்டியிருக்கு? பழசையெல்லாம் மறந்துடுங்க. நிர்மலா வந்துட்டியா? நீ எப்படிங்க நிர்மலா? ப்ளீஸ் அண்ணன போலீஸ் விட மாட்டேன்னு சொல்றாங்க. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னாதான் அவர் அனுப்புவாங்க. ஆண்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவாவது நீ வரணும். ஒரு வார்த்தை சொல்லி அண்ணா வெளியில வர ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். Yeah.